அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகிவே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீளமான துண்டு உயர்களை பயன்படுத்தி இந்த மாதிரி பூக்கள் செய்கிறது எப்படின்னு நான் காட்டியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மல்டி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்தே பூ வடிவம் இந்த மாதிரி கொடையாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மல்டி கலரில் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளவர் வாஸில் கூட வச்சுக்கிற மாதிரி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு போகிறவங்க ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூ பெறுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் 2.5 அடி உயரத்தில் 3 ஒயர் வெட்டி எடுத்திருக்கேன். 1.5 அடி நீளத்தில் 6 ஒயர் வெட்டி எடுத்திருக்கேன். மேலும் பச்சை கலரில் ரன்னிங் ஒயருக்காக எடுத்திருக்கேன். இது வந்து இவ்வளோ தேவைப்படாது, கொஞ்சம் மட்டும் இருந்தால் போதும். வாங்க எப்படி ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 2.5 அடி ஒயர் நீளத்தில் 3 ஒயர் வெட்டி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம இப்போ அமலா நாட் போட போகிறோம். அமலா நாட் பின்னுறதுக்கு நம்மளுக்கு 3 ஒயர் தேவை. இந்த மாதிரி முதல் 2 ஒயரை மடக்கி வச்சுக்கோங்க, சமமாக மடக்கிங்க. மடக்கி இது ஃபஸ்ட் லூப்பு, இது செகண்ட் லூப்பு, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மூணாவதாக இருக்கிற ஒயரையும் 2 மடக்கி சமமாக மடிச்சுக்கணும். மடித்து இது மேலே வைங்க. இப்போ பாருங்கள், 3 ஒயர், 1, 2, 3 ஒயர் வச்சுருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் வச்ச பாருங்கள், அந்த ஒயரினுடைய கீழே பள்ளமான பகுதியை இப்படி மேலே எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெண்டாவது வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த ஒயரினுடைய அடிபாகத்தை எடுத்து இந்த முதல் லூப்பில் மட்டும் விடுங்க. இப்போ மூணாவதாக வச்ச ஒயரினுடைய பள்ளமான பகுதியை எடுத்து இந்த 2 லூப்லேயும் விடுங்க. விட்டு இப்போ எல்லா ஒயரையும் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அமலா நாட் ரெடி ஆயிரும். நான் இதற்கு முன்னாடியே அமலா நாட் போடுவது எப்படின்னு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் கலர் ஒயர்ஸில், அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்மளுடைய முதல் அமலா நாட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்மளோட ஸ்டார்டிங் லைன் அப்படிங்கிறனால நாம் என்ன பண்ணணும்னா அப் அண்ட் டவுன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி செக் கரெக்டாக இருக்குது, விட்டுருங்க. 3 ஒயரையும் தனித்தனியாக செக் பண்ணுங்கள், இதுவும் சரியாக இருக்குது. இந்த மாதிரி 3 ஒயரையும் செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு அடுத்த லைன் பின்ன போகிறோம். இப்போ நம்ம 3 ஒயர் ஜாயின் பண்ணி அமலா நாட் போட்டதில் நம்மளுக்கு 6 ஒயர் கிடச்சிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரை சொருகிறதுக்கு மட்டும் ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் விட்டுட்டு ஏதாவது ஒரு லைன்லேருந்து ஏதாவது ஒரு ஒயர்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் ஸ்கொயர் நாட் தான் போட போகிறோம். இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இந்த பள்ளமான பகுதியை மேலே எடுத்துகிட்டு இந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு மிக்சர் நாட் கிடச்சிருக்கும், க்ரீன் அண்ட் பிங்க் கலரில் நாட் கிடச்சிருக்கு. இதே மாதிரி அடுத்த ஒயரையும் வச்சு நாட் போடுங்க. இந்த மாதிரி சுற்றி இருக்க 6 ஒயரையும் முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நாம் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு 6 நாட்டையும் பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இனிமேல் நம்மளுக்கு வந்து இந்த லைன் இதோட முடிய போகுது. இப்போது இந்த ஒயரை வந்து நீங்கள் வெட்டி விட்டுருங்க. இந்த பக்கமும் 5-6 சென்டிமீட்டர் சொருகிற அளவுக்கு விட்டுட்டு வெட்டிடுங்க. வெட்டிட்டு இந்த ஒயரை இந்த பக்கமும் இந்த ஒயர் இந்த பக்கமும் சொருகி விட்டுருங்க. நல்லா டைட்டாக சொருகுங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஆப்போசிட்டில் சொருகிடுங்க. இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை உள்பக்கமாக சொருகி ஒரு 5-5 பின்னரில் சொருகிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை வெட்டிடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கோம். நம்ம ஆல்ரெடி வந்து 1.5 அடி ஒயரில் 6 ஒயர் வெட்டி வச்சுருக்கோம். அந்த 6 ஒயர் இப்போ ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஒயர் நம்மளுக்கு சுற்றியும் வந்திருக்கு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த 1.5 அடி ஒயரை சமமாக மடிச்சுக்குங்க. மடித்து இந்த பின்னரில் வச்சு பின்னுங்க. இப்போ இந்த பின்னலில் வச்சு பின்ன. இப்போ இதில் வந்து 1, 2, 3 ஒயர் இருக்கும். இப்போ இந்த ஜாயின் பண்ண ஒயர் அப் அண்ட் டவுன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. கரெக்டாக இல்லை, அப்படி கரெக்டாக இல்லைங்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி சமமாக வச்சுக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் நிறையா வித்தியாசம் வந்துடும்.
இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அடுத்த ஒயரே எடுத்துங்க இந்த ஒயரில் அடுத்த ஒயரை ரெண்டாம் அடித்து பண்ணுங்க இந்த மேலே போகிற ஒயரில் நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த ஒன்றடி ஒயரை ஜாயின் பண்ணுங்கள் இந்த மாதிரியே வெட்டியிருக்கிற ஆறு ஒயரையும் மேலே போகிற ஆறு ஒயரில் ஜாயின் பண்ணிட்டு பார்க்கலாம் ஒவ்வொரு ஒயரையும் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கு நாம் இப்போ வெட்டி வச்சுருந்த ஒன்றடி ஒயர் ஆறையும் ஜாயின் பண்ணிட்டோம் ஒவ்வொரு பின்னல்லையும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கும் இப்போ இந்த சைடில் போகிற ஒயரு அடுத்த பின்னல் இருக்கிற சைடு போகிற ஒயரோட கிராஸ் ஆகுது பாருங்கள் இப்போ இதை ரெண்டையும் பிடிச்சி பண்ணணும் நல்லா கவனிங்க இது வந்து நம்ம முதவே ஸ்டார்ட் பண்ண ரெண்டரடி ஒயரு இப்போ ஜாயின் பண்ண ஒயருடைய ரெண்டு பக்கத்து ஒயரும் பக்கத்தில் இருக்கிற நாட்டோட கிராஸ் ஆகும் அதை வந்து ரெண்டையும் பிடிச்சி பின்னுங்க பின்னும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சென்டரில் ஒரு நாட் கிடைக்கும் இதுக்கு நீங்கள் அப் அண்ட் டவுன் செக் பண்ண வேண்டியதில்லை காரணம் ஆல்ரெடி இருந்த ஒயரில் தான் பின்னியிருக்கோம் அடுத்தது பாருங்கள் இந்த பின்னலினுடைய ரைட் சைடு ஒயரும் அடுத்த பின்னலுடைய லெஃப்ட் சைடு ஒயரையும் பிடிச்சி ஒரு பின்னல் பின்னுங்க இப்போ நம்மளுக்கு புதுசாக ஒரு ஆறு நாட் வரும் மொத்தமாக உங்களுக்கு 12 நாட் கிடைக்கும் இப்போ நம்ம ஒயரை ஜாயின் பண்ணி மொத்தமாக நம்மளுக்கு சுற்றியும் எல்லா ஒயரையும் பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு மேலே நம்ம க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணோம் பாருங்கள் இந்த பக்கம் 3 3 3 3 3 இந்த மாதிரி அருங்கோண வடிவத்தில் நம்மளுக்கு ஒயர் கிடச்சிருக்கோம் இதை வந்து ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம் எப்பவும் போல் தான் க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கங்க நீங்கள் எந்த இடத்துல வேணால் நாட்டை ஆரம்பிக்கலாம் ஏணிப்பிடி முடிச்சு போட்டு தான் கொண்டு வர போகிறோம் இந்த மாதிரி ஒரு 5 சென்டிமீட்டர் ஒயர் விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து பின் ஆரம்பிங்க எப்பவும் போடுற ஸ்கொயர் நாட் தான் இப்போ நம்மளுக்கு இந்த ரவுண்டில் மொத்தமாக 18 பின்னல் கிடைக்கும் 18 நாட் கிடைக்கும் இதே மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வாங்க அடுத்தடுத்த ஒயரை எந்த ஒயரையும் விட்டுறாமல் பின்னிட்டு வரணும் 18 நாட்டையும் முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மாதிரி நாம் இந்த 18 ஒயரையும் க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது வந்து நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் அடுத்தலையும் ஆரம்பிக்க போகிறோம் இதற்கு முன்னாடி ஏணிப்படி முடிச்சு போடுவது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பார்த்துங்க இப்போ பாருங்கள் இந்த மேலே போகிற ஒயரை கீழ் நோக்கி இப்படி தள்ளுங்க தள்ளும்போது இந்த இடத்துல ஒரு லூப் வரும் இதை மேல் நோக்கி தள்ளும்போது நம்மளுடைய ஸ்டார்டிங் லைனுடைய ஃபஸ்ட்டு ஒயர் மேலே வரும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ ரன்னிங் ஒயரை இடது கையால் மடக்கி பிடிச்சிக்கங்க இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயரை விடுங்க விட்டுட்டு இப்போ எடுத்து விட்டுருக்க மேல் ஒயர் இருக்கு பாருங்கள் அதை இந்த லூப்பில் விட்டு இழுத்தீங்கன்னா இப்போ இந்த ஒயரும் ரன்னிங் ஒயரும் படிஞ்சு வந்துடும் இப்போ ரெண்டு ஒயரும் டைட் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம லைன் வந்து படிஞ்ச மாதிரி வந்துருச்சு எந்த இடத்துல ஆரம்பித்தோம் எந்த இடத்துல முடிச்சோங்கிற மாதிரி தெரியாத மாதிரி இருக்கும் இப்போ இந்த லைனில் தான் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கோம் அதே நாட்டில் நம்ம அடுத்த லைன் ஆரம்பிக்கக்கூடாது அதுக்கு பக்கத்தில் நாட்டில் ரன்னிங் ஒயரை மேலே எடுத்துங்க மடக்கி வெளியில் எடுத்துகிட்டு வந்துருங்க எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கேருந்து ஆரம்பிங்க ஆரம்பித்து இப்போ இந்த ஒரே லைன் தான் நம்ம பின்ன போகிறோம் ஃபஸ்ட் லைன் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் லைனு இந்த லைனோடு நம்மளுக்கு முடிய போகுது ஓ இதே மாதிரி பின்னி எடுத்துகிட்டு வாங்க இந்த ரெண்டாம் லைன் முடிவில் பார்க்கலாம் மறுபடியும் இந்த லைனில் நாட் முடிச்சிருக்கோம் இந்த லைன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இந்த மாதிரி ரெண்டாவது லைனையும் பின்னி முடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இந்த ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டாலும் போடலாம் அல்லது அப்படியே சொருகினாலும் சொருகலாம் நான் பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டே சொருவிக்கிறேன் முத மாதிரியே தான் இந்த ஒயரை அப்படியே ரன்னிங் ஒயரை பின்னாடி திருப்பி பிடிச்சிக்குங்க பிடிச்சி இந்த எடுத்து வச்சுருக்க லூப்பில் விட்டுட்டிங்கன்னா விட்டு டைட் பண்ணுங்க இப்போ நம்மளுடைய ரெண்டாவது லைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு இனிமேல் நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது அதனால ரன்னிங் ஒயர் ஒரு 5 சென்டிமீட்டர் விட்டுட்டு வெட்டிடணும் இப்போது இந்த பேக்கை இருக்கிற ஒயரையெல்லாம் உள்பக்கம் சொருகணும் இந்த மாதிரி மடக்கிக்குங்க மடக்கிட்டு முத எடுத்தோடனே நம்ம இந்த ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கிற ஒயர் ரெட்டையும் சொருகிடுங்க சொருகிட்டு இந்த ஒயர்களை அப்படி இப்படி நேர் நேராக சொருகணும் அவ்வளோதான் ஒவ்வொரு ஒயரையும் ஒரு 4-5 பின்னு சொல்றீங்க கூட போதும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் சொருகி முடிச்சுட்டு அவசரப்பட்டு ஒயரை வெட்டிடாதீங்க நம்மளுக்கு ஒயர் தேவைப்படும் ஒரு 3-3 பின்னலில் சொருகிட்டு அப்படியே வைங்க அப்படியே பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைச்சிருக்கு கீழே ஒயரை வெட்ட வேண்டாம்னு சொன்ன பாருங்க இந்த மாதிரி நம்மளுக்கு கீழே ஒயர் சொருகுனதுக்கப்புறம் சென்டர்லேருந்து நம்மளுக்கு ஒயர் கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும்
இ த ை வந்து நீங்க ஒரு ஒரு செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டீங்கனா உங்களுக்கு இந்த பூ பாருங்க ஒரு குடை மாதிரி வடிவமா கிடைச்சிருக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இன்னொரு கலர் நான் செஞ்சிருக்கேன் பாருங்க இது அப்படியே போட்டு பிடிக்கும்போது குடை மாதிரி வடிவமாவும் வெச்சுக்கலாம் அல்லது பூ மாதிரி வடிவமாவும் வெச்சுக்கலாம் இந்த மாதிரி வயரை வெட்டாம வெச்சிருங்க இது வந்து ஒரு அழகிய फ्लावर வாஸ்ல வெச்சீங்கனா உங்களுக்கு பூங்கொத்து மாதிரி இருக்கும் இதையே வந்துப்ரி நம்ம தள்ளி புடிச்சோம்னு வெச்சீங்க இப்படி பண்ணீங்கனா இது பாருங்க இன்னொரு ஷேப்பா தெரியுது இப்போவும் பார்த்தோம்னா அடியில வந்து நமக்கு அந்த வயர்லாம் வந்திருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நாம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு விதமா அந்த பூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி வெச்சீங்க கொட மாதிரியே வெச்சுக்கலாம் இல்ல அந்த பூங்கொத்து மாதிரி வெச்சாலும் நல்லா இருக்கும் இப்போ நம்மளுடைய பூ வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் ஆயிருக்கு இந்த மாதிரி நீங்க பூ மாதிரியும் வெச்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி கொட மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இத பாத்தீங்கனாகுடக்கலான் மாதிரி இருக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இத வந்து பூங்கொத்தா நீங்க பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் இது மல்டி பர்பஸ் தான் நீங்க என்ன உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்